இத்தனை தமிழ் சான்றோர்களும் சமூக போராளிகளும் அமர்ந்திருக்கிற இந்த இடத்தில் ஒரு சாமானிய மனுஷியாகிய நானும் இங்கே இருந்து உங்களோடு சில செய்திகளை இன்றைக்கு பகிர முடிந்திருக்கிறது என்றால் நாம் தமிழர் என்கிற ஒற்றை உணர்வுதான். தமிழ் என்கிற ஒற்றை புள்ளி மட்டுமே சொரணையுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்கிற உந்துதல் எப்பொழுதுமே எனக்கு உண்டு. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதைப்படி, அகம்படி, அகப்பொருள்படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை மீண்டும் பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள்படி அதன்படி, புறப்பொருள்படி நல்லபடி, புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி நீ தெரிந்துபடி, இல்லையென்றால் தீமை வந்திடுமே மறுபடி மறுபடி, பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவதப்படி, தொடங்கையில் வருந்தும்படி, இருப்பினும் நீ ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் ஆகும் என்று சொன்ன ஆன்றோர் சொற்படி, படி படி படிப்படியாய் படி, படியேறிப்படி, ஏறிய படியில் இறங்காமல் படி, படித்த கல்வியை இந்த நாடும் வீடும் ஏடும் போற்றப்படித்து வாழ்வாயாக என்று சொன்ன புரட்சி கவிஞரின் புரட்சி வாழ்க்கையை வாழ்ந்தும் கூட தங்கை அனிதாவை இன்றைக்கு இழந்திருக்கிறோம் என்றால் நிச்சயம் தமிழர்கள் தமிழ் என்ற உணர்வில் இருந்து கேள்வி கேட்க வேண்டிய தருணம் இது. இன்றைக்கு கேள்வி கேட்காவிட்டால், இன்றைக்கு எதிர்க்காவிட்டால் இன்னும் 500 ஆண்டுகளானாலும் கேள்வி கேட்க முடியாது, போராட முடியாது, எதிர்க்க முடியாது என்கிற வலுவான சூழல் இன்றைக்கு இந்த தமிழ் சமூகத்தில் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற உணர்வை நாம் உணர வேண்டும். இங்கு வருவதற்கு முன்னால் தந்தை பெரியார் அவர்களுடைய ஆன்மாவுடனும், அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் ஆன்மாவுடனும், மகாகவி முண்டாசு கவி பாரதியார் அவர்களின் ஆன்மாவுடனும் பேசிவிட்டுதான் இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். அவர்களெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். சமூக நீதி விதைக்கப்பட வேண்டும், சமூக நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய முழு வாழ்க்கையையும் நாங்கள் அர்ப்பணித்தோம். இன்றைக்கு அது முழுக்க முழுக்க கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்த சமூக நீதியை மீட்டு மீண்டும் பெறுவதற்காக தமிழகத்தின் இளைஞர்கள் வடிவில், மாணவர்கள் உருவத்தில் நாங்கள் மீண்டும் பிறந்திருக்கிறோம் என்ற செய்தியை அவர்கள் சொல்ல சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் ஒரு சந்தேக பார்வையோட என்னை பார்க்கக்கூடாது. என்ன இவங்க ஒரு சாமானிய ஒரு மனுஷி, கடைக்கோடி தமிழச்சி, இவ்வளவு பெரிய பெருந்தலைவர்களின் ஆன்மாக்களோடெல்லாம் பேசிவிட்டு இந்த மேடைக்கு வர முடியுமான்னு ஒரு சந்தேக பார்வையோட கேள்வி எழுப்பக்கூடாது. யார் யாரோ தியானம் என்ற பெயரில் யார் யாரின் ஆன்மாக்களுடனோ பேசுகிற பொழுது பாரதியின் வரிகளை படித்து அதன்படி குறைந்தபட்சம் வாழ வேண்டும் என்று மெனக்கெட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நான் இந்த ஆன்மாக்களோடு பேச முடியாதா என்ன? நீட் விவகாரம், ஜல்லிக்கட்டு விவகாரம், இப்படி தமிழனை அழித்து விடலாம் என்று தமிழ்நாட்டில் குப்பைகளை கொட்டுகிற எல்லா நேரத்திலும் இந்த குப்பைகளை எல்லாம் சுத்தப்படுத்துவதற்காக எம்முடைய தமிழகத்தின் இளைஞர்கள் இன்றைக்கு திமிரி எழத் தொடங்கியிருக்கிறார்களே, இதுதான் எங்களுடைய தமிழ்நாட்டின் கிளீன் இந்தியா. தங்கை அனிதாவை பலரும் தலித் மாணவி என்று அடையாளப்படுத்த முயன்ற பொழுது, இல்லை இல்லை, அவள் எங்களுடைய அன்பு தங்கை என்று ஒட்டுமொத்த இளைஞர்களும் திரண்டெழுந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே நீட்டுக்கு எதிராக, இதுதான் எங்களுடைய தமிழ்நாட்டின் மேக் இன் இந்தியா. எல்லா மாநிலங்களும் நீட்டை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு தமிழகம் மட்டும் பெரியாரின் கைத்தடியாய் எழுந்து நின்று இன்றைக்கு அடி கொடுத்து கொண்டிருக்கிறதே நீட்டுக்கு எதிராக, இதுதான் எங்கள் தமிழ்நாட்டின் புதிய இந்தியா. கட்சி, பதவி, பணம், அதிகாரம் என்று எதுவுமே இல்லாமல், கையிலே இது எதுவுமே இல்லாமல்,
கைகளிலே ஆண்ட்ராய்ட் மொபைலை மட்டும் வைத்துக் கொண்டு புதியுக புரட்சியை கிளப்பி இருக்கிறார்கள் எங்களுடைய இளைஞர்கள். இதுதான் எங்களுடைய டிஜிட்டல் இந்தியா. எல்லா மாநிலங்களும் நீட்டை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். தமிழ்நாடு மட்டும் என்ன தனித்துவமா? தமிழ்நாடு மட்டும் என்ன விதிவிலக்கா என்று கேட்டால், ஆம், தமிழ்நாடு நிச்சயமாக விதிவிலக்குதான். வடமாநிலத்தில் ஒரு சாமியார் பெண்மைக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு தண்டனை பெறுகிறான் அப்படின்னு சொன்னா சாமியாருக்கு ஆதரவாக அங்கே கலவரம் வெடிக்கும். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சாமியார் தண்டனை பெறுகிறான்னா மொதல் கல்லடி சாமியாருக்கு தான். வரலாறு தெரிஞ்சுக்கணும். தனித்துவம் தான் எங்களுடைய தமிழ்நாடு, தனித்துவம் தான். 2000வது ஆண்டு மலருகிற பொழுது ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறார்கள், உலகத்தின் மிகச்சிறந்த 7 சாம்ராஜ்யங்களாக கடந்த 1000 ஆண்டுகளில் நிலை பெற்று இருந்தது எது, எந்த சாம்ராஜ்யம் என்று இந்த 2000வது ஆண்டு மலருகிற பொழுது கணக்கெடுப்பு எடுக்கிறார்கள். என்ன தெரியுமா ஒரு அதிசய ஆச்சரிய செய்தி? அதில் உலகத்தின் தலை சிறந்த சாம்ராஜ்யமாய் ஓங்கி வளர்ந்து எல்லா சாம்ராஜ்யங்களுக்கும் வழிகாட்டியாய் இருந்தது எம்முடைய தஞ்சை சோழ சாம்ராஜ்யம் என்பது. தமிழகம், தமிழகம் தனித்துவம் தான் என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னாடி இந்து நாளிதழ்ல ஒரு செய்தி படித்தவுடன் கண்களில் அப்படியே கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. புதுக்கோட்டையில ஆரியூர் அப்படிங்கிற ஒரு ஏரியில குமிழி தூம்பு வைத்திருக்கிறார்கள். அந்த குமிழி தூம்புக்கு ராஜராஜன் குமிழி தூம்பு என்று பெயராம். ராஜராஜ சோழன் என்ற பேரரசரின் பெயரில் அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டினுடைய கடைசி வரியில் இதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏரியையும் இந்த மதகையும் இந்த குமிழி தூம்பினையும் யார் பராமரித்து பாதுகாத்து காப்பாற்றி வருகிறார்களோ அவர்களுடைய காலடியில் ஒட்டி இருக்கக்கூடிய சிறு மண் துகளை என் தலையால் தாங்குவேன் என்று ராஜராஜ சோழன் என்ற அந்த பேரரசன், நம் தஞ்சை பேரரசன் சொல்லி இருக்கிறார் என்றால், இந்தியாவுக்கே தலைநகரமாக இருந்திருக்க வேண்டிய இந்த தமிழ்நாடு தலைநகரத்தால் அடிக்கப்படுகிறது என்றால் அத்தனை தமிழர்களும் ஒன்றிணைந்து கேள்வி கேட்க மட்டுமல்ல, போராட மட்டுமல்ல, உயிரையும் கொடுத்து எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாய் இந்த அனிதா இன்றைக்கு மாறி இருக்கிறாள் என்றால், நிச்சயம் இது இது மிக 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 ஆபத்தான தருணமாக நான் உணர்கிறேன். நீட் இஸ் அ ஜஸ்டிஸ், நீட் இஸ் அ ஈக்வாலிட்டி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு சில கேள்விகளை, சில சந்தேகங்களை இந்த இடத்தில் பொதுமக்களின் சார்பில் நான் முன்வைக்கும். நீட் இஸ் அ ஈக்வாலிட்டி, நீட் இஸ் அ ஜஸ்டிஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, ஈக்வாலிட்டி ஜஸ்டிஸ் என்பது யாருக்காக? இந்திய மக்களுக்கு, இந்திய மாணவர்களுக்கு என்றால் எதற்காக? ப்ரோமெட்ரிக் என்கிற ஒரு அமெரிக்க நிறுவனம் இந்த நீட் தேர்வினை இன்றைக்கு நடத்தி இருக்கிறது என்பது கேள்வி. இங்கே குடிசைகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சமநீதியையும் சமத்துவத்தையும் தருவதற்கான ஒரு நுழைவுத் தேர்வு இது என்றால் எதற்காக இந்த நீட் தேர்வினை ஒரு குளோபல் என்ட்ரன்ஸ் டெஸ்டாக வைத்திருக்கிறீர்கள்? ஓ, வீட்டு பிள்ளை கஞ்சிக்கு வழி இல்லாம செத்துக்கிட்டு இருக்கும் போது 1700 பேர் வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்த ஆண்டு முதலாம் ஆண்டு இங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பது எங்களுடைய ஐயம். இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கிறது என்பது ஒரு சாமானிய மக்களுடைய கேள்வியாகவும் ஐயமாகும் இருக்கிறது. இதுல மிகப்பெரிய நகைச்சுவை என்ன அரங்கேறி இருக்குது அப்படின்னா, நம்முடைய கல்வித்துறை இப்ப ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கு. வெளிமாநிலத்தில், வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த திறமையான ஆசிரியர்களை இங்கே நீட் கோச்சிங் சென்டர்களுக்கு ஆசிரியர்களாக நியமித்து நாங்கள் கோச்சிங் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கான தேசிய அவமானமாக நான் இந்த நிகழ்வை கருதுகிறேன். தோழர்களே, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நேத்து இந்த செய்தியை குறிப்பிடுத்திட்டு நான் யோசிச்சு பாக்குறேன், வட மாநிலத்தில இருந்து வந்து ஆசிரியர்கள் நம்ம தமிழ் பிள்ளைகளுக்கு, அரியலூர்ல இருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறாங்க, நீட் கோச்சிங் சென்டர் எப்படி இருக்கும்? ஏ காமே, ஏ கிசான், ரகதாத்தா, இப்படித்தான் இருக்கும். வீட்டுல மனைவி கோச்சுக்கிட்டு வெளியில போயிட்டா, குடும்ப தலைவி சண்டை போட்டுட்டு வெளியில போயிட்டாங்க, அப்போ கணவன் அந்த குடும்ப தலைவன் என்ன செய்யணும்? எனக்காக இல்லாட்டியும் நம்ம பிள்ளைகளுக்காண்டியாவது வாமான்னு சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தினா அது ஒரு நேர்த்தியான குடும்ப தலைவனுக்கு அழகு. மனைவி கோச்சிட்டு வெளியில போயிட்டா, நாம் ஊர் மற்ற ஊர்கள்ல இருக்க மனைவிமார்களை அழைச்சிட்டு வந்து குடும்பம் நடத்துவேன்னு சொன்னா
இது எவ்வளவு அபத்தமோ அவ்வளவு அபத்தமானது மற்ற மாநிலங்கள்ல இருந்து ஆசிரியர்களை கூட்டு வந்து நீட் கோச்சிங் சென்டருக்கு நான் பயிற்சி கொடுப்பேன்னு சொல்றது. எதற்காக இதை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டி வருகிறது என்றால், அபத்தம் அதை நிரூபிப்பதற்கு இன்னொரு அபத்தம், அதை நிரூபிப்பதற்கு இன்னொரு அபத்தம் என்று அபத்தத்திற்கு மேல் அபத்தத்தை தான் இன்றைக்கு இந்த நீட் நம்மிடையே விதைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த செய்திகளை சொல்ல வேண்டி வருகிறது. இதுல இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியம், சமீபத்துல போன வாரம் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஊடகம் மிகப்பெரிய அறிவாளி மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவரை பேட்டி எடுக்கிறார். நீங்க எதுக்காக நீட்டை எதிர்க்கிறீங்க? 69% இடஒதுக்கீடு நீட்ல அப்படியேதான் இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? தாழ்த்தப்பட்ட வகுப்பு மக்களுக்கோ பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்லையே. 69% இடஒதுக்கீடு அப்படியேதானே இருக்கு. நீங்க எதுக்கு நீட்டை எதிர்க்கிறீங்க? அடுத்து என்ன சொல்றீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க அரசு பள்ளி பிள்ளைங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல நீட் இல்லாத போது 312 பிள்ளைங்க தான் அரசு பள்ளிகள்ல இருந்து மருத்துவத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. இந்த ஆண்டு 5 பிள்ளைகள் தான் அரசு பள்ளிகள்ல இருந்து போயிருக்கிறாங்க. அப்போ நீட்டுக்கு முன்னாடியும் பெருசா ஒண்ணும் மாற்றம் இல்ல, நீட்டுக்கு அப்புறமும் பெருசா எந்த பாதிப்பும் இல்ல. அப்ப நீட் அரசு பள்ளி பிள்ளைகளை பாதிக்கல அப்படின்னா எதுக்காக நீங்க நீட்டை எதிர்க்கிறீங்க? ஸ்டேட் போர்டுல படிக்கிற குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்களே, இந்த ஆண்டு 62% ஸ்டேட் போர்டுல படிச்ச குழந்தைங்க தான் நீட் தேர்வு எழுதி மருத்துவத்துக்கு பாஸ் பண்ணி போயிருக்காங்க. ஆக இடஒதுக்கீடு பிரச்சனை, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றதும் அடிபட்டு போச்சு, அரசு பள்ளி பிள்ளைகள் பாதிக்கிறாங்கன்னு சொல்றதும் அடிபட்டு போச்சு. 62% ஸ்டேட் போர்டுல படிச்சுதான் நீட் எழுதி மருத்துவத்துக்குள்ள போயிருக்காங்கன்னா அந்த பாயிண்ட்டும் அடிபட்டு போச்சு. எதுக்காக இப்ப நீங்க நீட்டை எதுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு. நல்லா கவனிக்கணும், எதையெல்லாம் இன்னைக்கு பிரச்சனைன்னு நம்ம பேசுறோமோ அதை எல்லாத்தையும் சில புள்ளி விவரங்களை கொடுத்து சரியா தானே இருக்கு, என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு ஊடகங்கள் கேக்குது. நான் அந்த அத்தனை பேருக்கும் அத்தனை ஊடகங்களுக்கும் அத்தனை அறிவாற்றல் மிகுந்த புள்ளி விவர புலிகளுக்கும் இந்த மேடையிலிருந்து ஒரு தமிழச்சியாக என்னுடைய பதிலை நான் சொல்லுகிறேன். நான் சொன்னால் கூட அது பல விமர்சனங்களுக்கு ஆளாக்கலாம், ஆனால் முண்டாசு கவிஞன் பாரதியாரை அழைத்து கொண்டு வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் சொன்னான். தனி ஒரு அனிதாவுக்கு நியாயமான கல்வி கிடைக்க பெறவில்லை என்றால் இந்த கல்வி கொள்கையை எரித்திடுவோம் இன்னைக்கு கிளம்பியிருக்குமே, இதுதான் இந்த கேள்விகளுக்கு பதில். நீங்க என்ன கேக்குறீங்க? நாங்க உங்கள்ட்ட மாநில பட்டியலை கொடுத்துறோம், கல்வியை உங்கள்ட்டயே கொடுத்துறோம், நீங்களே குவெஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க, நீங்களே தேர்வையும் வச்சுக்கோங்க. ஆனா 100,000 பேர் வந்து பரீட்சை எழுதுவான், 5,000 சீட்டு தான் இருக்கு, 5,000 பேருக்கு தான் நீங்க இடம் கொடுக்க முடியும். அப்போ தோல்வியடைந்த அதில் தேர்வாகாத மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள் என்ற உத்தரவாதத்தை உங்களால் கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. நான் அவர்களுக்கு என்ன பதில் சொல்றேன்? மாநில பட்டியலுக்குள்ள கொடுங்க, கல்வி எங்களுக்குள்ள வரட்டும், நாங்களே தமிழ் மொழியில அம்மையார் சொன்ன மாதிரி மருத்துவ கல்வியை தமிழ் மொழியிலே கொடுத்துக்கிறோம், நாங்களே தேர்வையும் வச்சுக்கிறோம், எங்கள் தமிழ் மொழியில தேர்வு தாள கொடுக்கிறோம். அதன் பிறகு எத்தனை பேர் தேர்வாகிறாங்க, எத்தனை பேர் நாங்க நீட்டுக்குள்ள வைக்கிறோம் வைக்கல அப்படிங்கிற முடிவுகளை எல்லாம் அதற்கு பிறகு வைப்போம் அப்படிங்கறத இந்த ஊடகவியலாளர்களுக்கு, இந்த அறிவாற்றல் நிறைந்த மேதைகளுக்கு இந்த இடத்திலிருந்து பதிலா சொல்ல விரும்புறேன். நீட் ஒரு மனித தர்மம் என்று இன்றைக்கு பலரும் பேச தொடங்கி இருக்கிறார்கள், நிச்சயமாக இல்லை நண்பர்களே. நன்றாக சிந்தித்து பார்த்தால் நீட் மனித தர்மம் என்பதையெல்லாம் தாண்டி நீட் மனு தர்மத்தை விதைக்க இன்றைக்கு முன்வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு, நீட் தேர்வினால் மருத்துவ கல்வியின் தரம் உயர்த்தப்படுமா என்று என்னை கேட்டால், ஒரு சாமானிய பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய பெரிய அறிவாற்றல் எல்லாம் இல்லாத ஒரு மனுஷியாக நான் சொல்லுகிறேன், விளைச்சல் அதிகமாகும் என்று சொல்லி உரம் போட்டு இந்த நிலத்தை மலடாக்கி வைத்தது மாதிரி தரம் அதிகரிப்பதாய் சொல்லி நீட்டை கொண்டு வந்து மருத்துவ கல்வியை குருடாக்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர்கள் என்பது உண்மையானால் கிளர்ந்தெழுவோம். உயிரை தாண்டி இந்த தேசம் முக்கியம், என் தமிழ் தேசம் முக்கியம் என்று கிளர்ந்தெழுவோம். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தாய் மண்ணே வணக்கம் என்ற அருமையான பாடலை கொடுத்து தேசபக்தி என்றால் இப்படி இருக்குமோ என்று இன்றைக்கு இளைய தலைமுறையிடம் சில தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஒரு தமிழனாக இருந்து 2 ஆஸ்காரை வென்று வந்து நிறுத்தி தமிழர்களுக்கு பெருமை தேடி தந்தார் அப்படின்னு இளைஞர்கள் பேசும்போது, கடந்த வாரம் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொல்லி இருப்பதாக ஊடகங்களில் படித்தேன், இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுக்கெல்லாம் சீமான் தான் சரின்னு சொல்லி இருக்கிறார்னா
இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுக்கெல்லாம் நடந்துட்டு இருக்கிற கூத்துகளுக்கெல்லாம் சீமான் தான் சரின்னு சொல்லியிருக்காருனா, சீமானுக்கு இந்த இளைஞர் படை சரியாக இருக்கட்டும், அனிதாவின் மரணத்துக்கு நீதியை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம்.